ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிசாந்தினி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லரிங் பேசிக் தாங்க பார்க்க போகிறோம் டெய்லரிங் பேசிக்கில் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு டெய்லரிங் பழகணுன்ற ஆசை இருக்கும் ஆனால் க்ளாஸுக்கு போக டைம் இருக்கா ஆனால் என்னென்ன பொருள் அதுக்கு தேவைன்னு பார்ப்போம் இது ஸ்டார்டிங்கில் இது மட்டும் இருந்தால் போதும் டேப்பு ட்ரிம்மர் நூலுது கட் பண்ணுறதுக்கு ட்ரிம்மர் நம்ம தேவையான கலர் நூல் பாபின் கேஸ் குத்துறதுக்கு இது இல்லாட்டி நீங்கள் ஸ்க்ரூட்ரைவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மார்க் பண்ணுறதுக்கு டிசி இந்த டிசி இல்லாட்டி சாக் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இது வந்து பாபின் கேஸ் இதில் தான் நம்ம நூல் சுற்றி இந்த கேஸில் ஆடிய மாட்டி இப்போ தைக்கணும் கீழே மாட்டணும் இது வந்து ஒரு ரெண்டு செட்டு வச்சுக்கோங்க எப்பையும் சீசர் இது மட்டும் இது ஸ்டார்டிங்லேயே நமக்கு இருந்தால் போதும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பெடல் போட தெரிஞ்சுருக்கணும் பெடல் போடும்போது வந்து இது வந்து முன்னாடி பக்கம்தான் இப்படி சுற்றணும் இப்படி சுற்றும் போது கை வச்சு பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கமாக சுற்றணும் அது வந்து பின்பக்கமாக வந்து சுற்றக்கூடாது அதனால பெடல் போட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் வந்து பெடல் போட்டு பழகிக்கோங்க பின்னாடி போச்சு அப்படின்னா அப்புறம் நூலெலாம் கட் ஆகும் தையல் விழுகாது முன்னாடி தான் போட்டு பழகணும் தெரியாதவங்க பழகிக்கங்க ஃபஸ்ட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் தான் தைக்க முடியும் அதுக்கடுத்து நம்ம இப்போ பாபின் கேஸில் எப்படி நூல் சுற்றுறதுன்னு பார்ப்போம் பாபின் சுற்றும் போது அந்த நூலை எப்படி மேலே வச்சு இதில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு சுத்து இப்படி சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டேன்னா தான் நான் நிற்கும் ரெண்டு சுற்று சுற்றிட்டு நம்ம அந்த இது கம்பி வச்சுருந்தோம்ல ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி அதை வச்சு இப்படி சுற்றுங்க சுற்றும் போது பெடல் வந்து முன்னாடி தான் சுற்றணும் அப்போ தான் நூல் வந்து சுற்றும் ரொம்பையும் வந்து இது இழுத்து பிடிக்கக்கூடாது இழுத்து பிடிக்காமல் சுற்றுங்க இழுத்து பிடிச்சிங்கன்னா அப்படி சிக்கு சிக்கா சிக்கு சிக்கா இருக்கும் அப்போ வந்து நமக்கு தையல் வந்து கிளீனாக வராது அதனால் ஃப்ரீயாக விட்டு சுற்றுங்க இந்த பாருங்க ஃப்ரீயாக விடுங்க இந்த சுத்து சிகிச்சுக்காக இல்லாமல் க்ளீனாக நூல்கண்ட சுற்றி எப்படி சுற்றி இருக்க அதே மாதிரி க்ளீனாக சுற்றி இருக்கணும் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க நம்ம இப்போ நூல் சுற்றி வச்சாச்சு அடுத்து மிஷினில் எப்படி நூல் கோறுக்குறதுன்னு பார்ப்போம் அங்கே ஃபஸ்ட்டு கோர்த்தாச்சு செகண்ட் வந்து பின்பக்கம் இந்த ஹோல் ஹோல் இருக்குது பாருங்கள் அதில் கொடுத்துருங்க அதுக்கடுத்து இந்த வீல் இருக்குது இந்த வீலுக்கு நடுவில் ரெண்டு வீல் இருக்கும் அதுக்கு நடுவில் வச்சு அமுத்துனாவே போதும் உள்ளே போயிடும் அந்த வீலுக்கு நடுவில் கொடுத்துட்டு இந்த கம்பிக்கு பின்னாடி பக்கமாக எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தா ஒரு ஹோல் இருக்கா அந்த ஹோலுக்கு வந்து பின்பக்கம் மிஷினுக்கு பின்னாடி இருந்து கைவிட்டு நம்ம பக்கமாக கோர்க்கணும் அது மாதிரி பாருங்க அது மாதிரி கோர்த்துக்கங்க கோர்த்துட்டு அப்புறம் கீழே பார்த்தா ஒரு வளையம் மாதிரி இருக்கா அந்த வளையத்தில் கொடுத்துருங்க அந்த வளையத்தில் கோர்த்துட்டு அவ்வளோதான் அடுத்து நம்ம டேரெக்டாக வந்து ஊசியில் கோர்த்தரலாம் ஊசியில் கொறுக்கறக்கு முன்னாடி இந்த முனையில் வந்து ட்ரிம்மரில் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் சார்பாக இருக்கும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு கோருங்க இதுவும் லெஃப்ட் இருந்து ரைட் சைடு தான் கோறுக்கணும் கோர்த்தாச்சு இப்போ மிஷின்ற நூல் கோ நூல் கோர்த்தாச்சு அதை இழுக்கும் இழுத்து பாருங்கள் இழுத்து பார்க்குறப்ப வந்து நமக்கு ஃப்ரீயாக வரணும் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் நார்மலாக வரணும் ரொம்ப டைட்டாக இருந்தால் அந்த நட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பாபின் கேஸை வந்து மிஷின் கடையில் மாட்டுவோம் இப்படி தான் பாபின் வந்து மாட்டணும் உள்ள மாட்டிட்டு அந்த ஒரு வளையம் கம்பி மாதிரி இருக்கும் ஜாயிண்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே உள்ள விட்டு இப்படி மேலே இழுத்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த ஓட்டக்குள்ளே போயிடும் வரணும் போயிடுச்சு போயிட்டு அதை நீ இழுத்து பாருங்கள் இழுத்து பார்க்குறப்ப ஃப்ரீயாக வரணும் சிக்கு ஸ்டாப் நிப்பாக ஸ்டாப் ஸ்டாப்பாகி வரக்கூடாது அப்போ அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து மிஷினுக்கு அடியில் இருந்தால் மாட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி மூடி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க அவங்களுக்கு காட்டுறதுக்கான ஓப்பன் பண்ணி விட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் மாட்டும் போது மேலே வந்து அந்த அச்சு மாதிரி ஒன்று தெரியுதுங்களா அந்த பெண்டாக இருக்கல அந்த இடத்துல வந்து இந்த கம்பி வந்து நல்லா கரெக்டாக நிற்கணும் அது ஜாயின்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும் டப்புன்னு சவுண்டு கேட்கும் இந்த சவுண்டு கேடுச்சுன்னா நீங்கள் வந்து மிஷின் கரெக்டாக மாட்டிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதாங்க மாட்டியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நூல் மா மிஷினை நூல் மாட்டிட்டோம் பாபின் கேஸில் நூல் சுற்றிட்டோம் பெடலும் போட்டுட்டோம் எல்லாம் பழகிட்டோம் அடுத்து டேரெக்டாக தைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கிளாஸில் எப்படி தைக்கிறதுன்ற பார்ப்போம் நம்ம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்